வேஸ்ட்டுன்னு தூக்கி போடக்கூடிய பொருளை வச்சு வீட்டில் நம்ம பலவிதமான பொருட்களை சுத்தம் பண்ணலாம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்னி மாணிக் குக்கிங் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோவை பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஷர்ட் டைப்பில் ட்ரெஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இந்த மாதிரி ஷர்ட் மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஷர்ட் மாதிரி டைப்பில் பார்த்திங்கன்னா என்ன ப்ராப்ளம்னா அடிக்கடி பட்டன் பார்த்திங்கன்னா பிஞ்சிரும் இந்த மாதிரி பட்டன் பிஞ்சிடுச்சுன்னா நமக்கு அதே கலரில் பட்டன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி பட்டன் பியாமல் இருக்கிறதுக்கு நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பட்டன் பியவே பியாதுங்க அதோட கோட்டிங் போயிடுச்சுன்னா மறுபடி கூட போட்டுக்கலாம் இப்போ பட்டனோட அந்த உள் பக்கமாக திருப்பினீங்கன்னா அதோட நூல் இருக்கும் பாருங்கள் தச்சுருப்பாங்கள்ல அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வச்சு கோட்டிங் போட்டு விட்டுருங்க நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ட்டும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறதுனால பட்டன் பியவே பியாது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உப்பு அந்த மாதிரி மசாலா பொருட்கள் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு ஸ்பூன் இந்த மாதிரி உள்ள போட்டு வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா அந்த பொருள் குறைய குறைய உப்பு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போயிடும் அப்ப நமக்கு எடுக்கும் போது ரொம்ப அன்இீஸியா இருக்கும் சில நேரம் ஈரக்கையோட தான் தொட்டுட்டோம்னா நம்மளோட பொருள் எல்லாமே கெட்டு போயிடும் நீங்கள் போட்டிருக்க ஸ்பூன் உள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஐடியா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உப்பு மஞ்சத்தூளாக கட்டம் இல்லை மிளகாத்தூள் இந்த மாதிரி எந்த பொருட்கள்னாலும் நீங்கள் ஸ்பூன் போட்டு வச்சுருப்பீங்க அந்த மாதிரி போட்டிருக்கிற ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நல்ல நீளமாக நூல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனில் கேப் இருக்கும் அதுக்குள்ளே விட்டு இந்த நூலை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் விட்டு இந்த மாதிரி நல்லா டைட் டைட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உப்பு உப்புச்செடிலாம் நான் போட்டுட்டு மூடி வச்சிட்றேங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நூல் வெளிப்பக்கமாக இருக்க இழுத்துட்ருக்கோம் அந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா உள்ளே விழுகவே விழுகாது நம்ம மேலாக்கெலாம் அந்த நூலை எடுத்தாலே போதுங்க ரொம்ப அழகாக அந்த ஸ்பூன் வெளியில் வந்துடும் இதனால் நம்மளோட பொருளில் நம்ம கைப்படவே படாதுங்க ஸ்பூனும் உள்ளே விழவே விழாது நம்ம அடிக்கடி தேடணுங்கிற அவசியமும் இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறோம் நம்ம டைனிங் டேபிளில் இதை நம்ம வச்சுருப்போம் இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று எடுத்தோன்னா கிக்க கூடவே சேர்ந்து ரெண்டு மூணு வரும் அதுவும் குழந்தைங்களாம் அந்த மாதிரி சமயத்தில் அதை எடுத்து எடுத்து வேஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம சூப்பராக இப்போ ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் டிஷ்யூ பேப்பர் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டெடுத்து அதை நல்லா இந்த மாதிரி லைட்டாக அமுத்திட்டு இப்படி வச்சு நீங்கள் நல்லா அதை ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அதை நாலா பக்கமும் ரொட்டேட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா பாருங்கள் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பூ மாதிரி வந்துருச்சு இப்போ இதை நம்ம டைனிங் டேபிளில் வச்சோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அழகழகாக ஒன்று ஒன்றா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இதனால் நம்ம ஒன்று போது ரெண்டு மூணுன்னு வரவே வராதுங்க பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் டைனிங் டேபிளில் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ அடுத்த டிப்பு என்னென்னா நம்மளை லேடிஸ் எல்லாருமே இந்த மாதிரி பேண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்கர்ட்டாக இருக்கட்டும் போடுவோம் நாடா வச்சதில் பார்த்திங்கன்னா அடிக்கடி நாடா பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் அது பார்த்திங்கன்னா உள்ளே போகாது கொஞ்சம் இந்த மாதிரி பக்கத்தில் அதாவது அந்த இது கிட்டக்கே இருக்கும் சில நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்ம அதை என்ன பண்ணுவோம்னா நாடா ஃபுல்லுத்தையும் பிரித்து எடுத்துட்டு மறுபடியும் ஊக்கு போட்டு உள்ளே நம்ம அழைச்சி மறுபடியும் இது பண்ணுறதா இருக்கும் அந்த மாதிரி செய்ய தேவையே இல்லைங்க இந்த மாதிரி கத்திரிக்கோள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கத்திரிக்கோலை நல்லா உள்ளே விட்டுட்டு அந்த துணியை அந்த கத்திரிக்கோளோடய இது பக்கம் அமுக்கி அமுக்கி விட்டுக்கிட்டே இருங்கங்க விட்டுட்டு இன்னொரு விரல் வச்சு நான் பிடிச்சிருக்கேன் பிடிச்சிட்டு இப்போ நம்ம கையில் நாடா கிடச்சிருச்சுன்னா அந்த கத்திரிக்கோலை நம்ம நல்லா இந்த மாதிரி வாய் பகுதியை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நாடாவை அந்த கத்திரிக்கோள் வச்சு பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக நாடாக வெளியில் வந்துடும் இப்போ இதனால் நம்ம ஊக்கு வச்சு மறுபடியும் அந்த நாடாவை கோக்கணுங்கிற அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாகவே நம்ம அந்த நாடாவை எடுத்துட்டோம் பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நிறைய பேர் கூட அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த தட்டி இப்போ நம்ம வீட்டில் பழுவள்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேங்க இந்த டூத் பேஸ்ட் எல்லாம் பார்க்கறதுக்கு காலியான மாதிரி இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நிறையா பேஸ்ட்டு இருக்குங்க நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போ அந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நாம் சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம் இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கிச்சனில் இருக்கிற பொருட்களை ரொம்ப பளப்பலனு புதுசு மாதிரி ஆக்க போகிறோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பேஸ்ட்டை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் உள்ளே பாருங்கள் எவ்வளோ பேஸ்ட்டு இருக்குன்னு நம்ம இது தெரியாமல் நம்ம இவ்வளோ பேஸ்ட்டே வேஸ்ட் பண்ணியிருக்கோங்க இதனால் நம்மளோட காசுமே வேஸ்ட் ஆயிருக்கு இந்த மாதிரி செய்யவே செய்யாதீங்கங்க இப்போ வேஸ்ட்டான பேஸ்ட்டை சூப்பராக யூஸ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஃப்ளாஸ்க் எடுத்துருக்கேன் ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றி வைக்கிற காஃபியோ டீயோ அதோடய ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் என்ன தான் நீங்கள் நல்லா சுடு தண்ணி போட்டு வாஷ் பண்ணாலும் எந்த லிக்விட் போட்டாலும் அதில் அந்த ஒரு பாலோட வாடை இருந்துக்கிட்டே இருக்கும் டீயோட ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக பேஸ்ட் உள்ளே போட்டிருக்கேன் போட்டுட்டு தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இந்த ஃப்ளாஸ்கை நம்ம குளிக்க எடுத்துக்கலாங்க குளிக்க எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பால் ஸ்மெல்லாக இருக்கட்டும் டீ ஸ்மெல்லாக இருக்கட்டும் காஃபி ஸ்மெல் எந்த ஸ்மெல்லுமே இருக்கவே இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணலாங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் ஃப்ளாஸ்க்கு வேஸ்ட் ஆகவே ஆகாது நிறையா பேர் தண்ணிக்கு தனியாக வச்சுருப்பாங்க பால் டீ தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி செய்ய தேவையே இல்லைங்க ஒரே ஃப்ளாஸ்காக இருந்தாலும் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த டிப் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வீட்டில் பேஸ்ட் இருந்துச்சுன்னா பேஸ்ட் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக நம்மளோட ஃப்ளாஸ்க்கை இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அதில் எந்த ஸ்மெல்லும் வரவே வராதுங்க நல்லா வாசனையாகவே இருக்கும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் கூடயும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பருப்பாக இருக்கட்டும் வீட்டில் வாங்குற மளிகை சாமான்லாம் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நம்ம போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் அந்த பொருட் அந்த டப்பாவை பார்த்திங்கன்னா நம்மளால் அடிக்கடி க்ளீன் பண்ண முடியாது ஏன்னா நம்ம பொருள் எல்லாம் கொட்டிட்டு எல்லா டப்பாவையும் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ரொம்பவே நம்ம கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பேஸ்ட் நம்ம காலியாகிற சமயத்தில் எடுத்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நம்ம பொருள் எதையும் நம்ம கீழே கொட்டி வைக்க போகிறது அந்த பொருளோடவே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சிக்கலாங்க நான் வெறும் பேஸ்ட் மட்டும் தொட்டுட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டை எல்லா பக்கத்துலேயும் அந்த டப்பாவோட எல்லா பக்கத்துலேயும் நான் தடவி விட போகிறேன் தடவி விட்டுட்டு ரொம்ப க்ளீன் பண்ற மெத்தட் தாங்க இது நம்ம சோப்புக்கு எதுவும் தேவையே இல்லை வெறும் பேஸ்ட் மட்டும் தான் நான் தொட்டிருக்கேன் இப்போ நல்லா தடவி விட்டுவிட்டேன் இது ஊறணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க உடனே ஒரு ஈர துணி வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த டப்பாவில் இருக்கிற அழுக்காக இருக்கட்டும் பிசு பிசுப்பாக இருக்கட்டும் எல்லாமே போய் நல்லா டப்பா பளபளன்னு க்ளீனாக வந்துடுங்க பாருங்க நான் உங்களுக்கு தொடச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்பவே மாட்டீங்க புது டப்பா மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா பல இருக்கும் இப்போ ஒரு காஞ்ச துணி வச்சு நான் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சுன்னு இந்த மாதிரி நம்ம டயம் கிடைக்கும் போது செஞ்சுக்கலாங்க இதுக்குன்னு டப்பாவை காலி பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு அப்பெல்லாம் கழுவுணுன்னு அவசியமே இல்லைங்க பேஸ்ட் இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணலாம் இப்போ நான் வாஷ் பண்ணாத டப்பாவை ரைட் சைடில் வச்சுருக்கேன் அது பாருங்கள் இவ்வளோ டல்லாக இருக்குதுன்னு நம்ம வாஷ் பண்ணது பாருங்கள் லெஃப்ட்டில் இருக்கிறது இவ்வளோ பளபளன்னு இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நான் கேஸ் லைட்டர் எடுத்திருக்கேங்க கேஸ் லைட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி கொஞ்ச நாள் தான் இருக்கும் நாளாக நாளாக ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் அதில் நிறைய பிசுபிசு பிஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம கையில் பிடிக்கிறதா இருக்கட்டும் நம்ம கிச்சனில் இருக்க எண்ணெய் பிசு பிசுப்புன்னு இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கேஸ் லைட்டரை கொஞ்சமாக பேஸ்ட்டு தடவிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க இன்னொன்று கேஸ் லைட்டரில் நம்ம தண்ணி ஊற்ற முடியாது சோப்பு கிப்பு எதுவும் போட்டு க்ளீன் பண்ணவும் முடியாது அதனால நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு முன்னே சொன்ன மாதிரி தான் ஒரு அவசியமே இல்லை உடனே ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்திங்கன்னா அந்த கேஸ் லைட்டரில் இருக்க பிசு பிசு எல்லாமே போயிடும் அதே மாதிரி கேஸ் லைட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பழப்பல்லன்னு புதுசு மாதிரி ஆயிடும் யாருமே நம்பவே மாட்டாங்க நீங்கள் புதுசாக தான் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கேஸ் லைட்டர் நல்லா புதுசாக பல பலன்னு இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும்போது நம்ம கிச்சனில் இருக்க எல்லா பொருட்களும் பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சின்னு புதுசு மாதிரி இருக்கும் அதனால பேஸ்ட்டை தூக்கி போடவே போடாதீங்க இப்போ இதில் இன்னும் நிறைய பேஸ்ட் இருக்குது அதை நான் மறுபடி மறுபடியும் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ்லாம் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்